இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் திரைப்பட உலகில் சந்திரபாபு, என்எஸ் கிருஷ்ணன், நாகேஷ், தங்கவேலு, டிஎஸ் பாலையா, சுருளிராஜன், மதுரம், மனோரம்மா என்று பழைய படங்களில் கொடி கட்டி பறந்த நகைச்சுவை நடிகர்கள் ஏராளம். அதன் பிறகு கவுண்டமணியும் செந்திலும் ராஜாங்க நடத்தினாங்க. கவுண்டமணி 16 வயது நிலை படத்தில் பத்த வச்சுட்டே பரட்ட என்று வசனம் பேசி அறிமுகமாகி 40 வருடங்களுக்கு மேல் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார். அவருக்கு பிறகு வடிவேலு, விவேக், சந்தானம் என்று பலர் வந்தாங்க. 1950 மற்றும் 60களில் இருந்த காமெடியன்களும் அதன் பிறகு வந்தவர்களும் ஒரு படத்துக்கு வாங்கிய சம்பளம் குறைந்த அளவிலேயே இருந்தது. ஆனால் இப்புதைய காமெடி நடிகர்கள் சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கதாநாயகர்களுக்கு இணையாக கேட்க ஆரம்பித்து விட்டதாக ஒரு தயாரிப்பாளர் கூறினார். நகைச்சுவை நடிகர்களில் சிலர் கதாநாயகர்களாகவும் உயர்ந்து விட்டாங்க. வடிவேலு படங்களில் பிஸியாக இருந்தபோது ஒரு நாள் சம்பளமாக ₹10 லட்சம் வரை வாங்குவதாக கூறப்பட்டது. கதாநாயகனான பிறகு சம்பளம் 5 கோடி முதல் 6 கோடி என்று உயர்ந்தது. தற்போது நகைச்சுவை வேடங்களில் நடிப்பதை குறைத்து கதை நாயகனாக நடிப்பதிலேயே கவனம் செலுத்துகிறார் வடிவேலு. முன்னணி கதாநாயகர்கள் படங்களுக்கு அவரை நகைச்சுவை வேடத்துக்கு ஒப்பந்தம் செய்ய அணுகும் தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை கேட்டு பின்வாங்கி விடுறாங்க. சந்தானமும் ஹீரோவாயிட்டாரு. நகைச்சுவை படங்களில் நடித்த போது ஒரு படத்துக்கு ₹3 கோடி வரை வாங்கினார் சந்தானம். கதாநாயகன் ஆனதும் அந்த தொகையை மேலும் உயர்த்தியதாக கூறப்படுது. விவேக் கதாநாயகனாகவும் நகைச்சுவை வேடங்களிலும் நடித்து வர்றாரு. இவர் ஒரு படத்துக்கு 40 லட்சம் வரை வாங்குவதாக கூறப்படுது. பரோட்டா காமெடி மூலம் பிரபலமான சூரி ஒரு நாளைக்கு 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை வாங்குறாரு. அடுத்து கதாநாயகனாக நடிக்கவும் கதை கேட்டு வருகிறார் சூரி. தெலுங்கு தமிழ் படங்களில் பிரபலமாக உள்ள பிரம்மானந்தம் ஒரு நாள் சம்பளமாக ₹1 கோடி வாங்குவதாக கூறப்படுது. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் காமெடி நடிகர் இவர்தான். முன்னணி காமெடியன்கள் கதாநாயகர்களாகி ஒதுங்கியதால புதிதாக வந்துள்ள நகைச்சுவை நடிகர்கள் காட்டில் அடமழை. சம்பளத்தை கணிசமாக உயர்த்திருக்கிறாங்க. அனைவரும் ஒரு நாள் ஊதியமாக நிர்ணயித்து வாங்குறாங்க. யோகி பாபு ஒரு நாளைக்கு 2 லட்சம் வாங்குறாரு. அவர் கைவசம் 20 படங்கள் இருப்பதாக கூறப்படுது. புதிய நகைச்சுவை நடிகர்களில் அதிகம் சம்பாதிப்பவர் இவர்தான். யோகி பாபு நகைச்சுவைக்கென்றே தனி ரசிகர்கள் பட்டாலும் உருவாகியுள்ளது. நான் கடவுள் ராஜேந்திரன், கருணாகரன் ஆகியோர் ஒரு நாள் சம்பளமாக 1.5 லட்சமும், சதீஷ் 1 லட்சமும், MS பாஸ்கர் 1 லட்சமும் வாங்குறாங்க. கஞ்சா கருப்பு, வையாபுரி, சாம்ஸ், ரோபோ சங்கர் உள்பட அடுத்த கட்டத்தில் இருக்கும் காமெடியன்கள் 50,000 ஒரு நாள் சம்பளமாக வாங்குறாங்க. தமிழ் பட உலகில் நகைச்சுவை நடிகைகள் பற்றாக்குறை உள்ளது. கோவை சரளா தொடர்ந்து நடித்து வராங்க. இவர் ஒரு நாள் சம்பளமாக 75,000 முதல் 1 லட்சம் வரை சம்பளமாக வாங்குறாங்க.